இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே வணக்கங்க. இந்த வீடியோவில் இதுவரை நீங்கள் கேள்விப்படாத பார்க்காத 5 நியூ டெக்னாலஜி கொண்ட கேஜெட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதில் சில கேஜெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாகவும் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் இந்த 5 கேஜெட்டில் என்ன நியூ டெக்னாலஜி இருக்குது, அது போக இந்த 5 கேஜெட் பற்றினா ஃபுல் டீட்டெயில் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டெக் பாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் டெக் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 5 ஸ்மார்ட் பாக்ஸ் பை ஜிமெயில். கூகுள் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட புது டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸ்மார்ட் பாக்ஸ் அப்படின்ற இந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி லெட்டர் பாக்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லெட்டர் பாக்ஸில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த லெட்டர் பாக்ஸில் ஏதாவது லெட்டர் வருது அப்படின்னா நம்மளுக்கு மொபைலில் எத்தனை லெட்டர் வந்திருக்கு அப்படின்றதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கிற முடியும். அதே மாதிரி ஸ்மார்ட் ப்ரொடக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓனரால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு இந்த லெட்டர் பாக்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது ஸ்பேம் லெட்டர் வருது அப்படின்னா கூட அதையும் அவாய்ட் பண்ணுற மாதிரி ஸ்மார்ட்டாக வந்து இந்த லெட்டர் பாக்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுபோக ஆண்ட்ராய்டில் இருக்க சில செட்டிங்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் பாக்ஸ்லேயே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சில வருஷங்களில் எல்லார் கைக்குமே வந்துடையும் அப்படின்ற மாதிரி கூகுள் சொல்கிறாங்க. இருந்தாலும் எத்தனை பேர் இன்னும் லெட்டரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் என்னோட கேள்வி. ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராவது இன்னுமே நான் நிறைய லெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன், லெட்டர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். 4 விஷன் சூட்கேஸ். இந்த சூட்கேஸ் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஸ்மார்ட் சூட்கேஸ். நம்ம கையில் இருக்க பேண்டோட இந்த சூட்கேஸை பேர் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை ஃபாலோ பண்ணி வரும். ஸோ ஃபிசிக்கலாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த சூட்கேஸ்லேயே நம்மளுக்கு கேமரா வசதி இருக்குது. ஸோ அந்த கேமரா பார்த்தோம் அப்படின்னா நம்மளை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணும். ஸோ தூரத்தில் இருக்கவங்களும் டிடெக்ட் பண்ணும், பக்கத்தில் இருக்கவங்களும் டிடெக்ட் பண்ணும். அதில் கரெக்டாக நம்மளை மட்டும் கண்டுபிடிச்சி நம்மளை ஃபாலோ பண்ணி வரும். அண்ட் அதுபோக இந்த சூட்கேஸில் நம்மளுக்கு பவர் பேங்க் வசதி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளோட டிவைசஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா அதை சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சூட்கேஸ் எங்கேயாவது மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த சூட்கேஸில் நம்மளுக்கு ஜிபிஎஸ் வசதி இருக்குது. அதனால் நம்மளோட மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணி இந்த சூட்கேஸை ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிற முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் மேனுவலாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த சூட்கேஸை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சூட்கேஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள், இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. 3 ஸ்பை கேமரா லைட். இந்த ப்ராடக்ட் பார்க்குறதுக்கு ஒரு நார்மல் லைட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது ஒரு ஸ்பை கேமரா. இந்த லைட்டோட சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கேமரா கொடுத்துருப்பாங்க. இந்த கேமரா 360 ஆங்கிளில் வீடியோஸ் மற்றும் ஃபோட்டோஸ் வந்து ஷூட் பண்ணி கொடுக்குது. ஸோ இதில் மொபைலில் ஆக்சஸ் பண்ணுறதுனாலும் லைவாக வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லை நம்ம வந்து ஃபிசிக்கலாக ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் இதில் மெமரி கார்டு போடுறதுக்கான வசதியும் கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு லைட் ஆன் பண்ணாலே போதும், வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு நார்மல் லைட் மாதிரி தான் தெரியும், கேமரா மாதிரி யாருக்குமே தெரியாது. யாரையாவது ஸ்பை பண்ணோம் அல்லது யாருக்கும் தெரியாமல் செக்யூரிட்டி கேமராவில் வீடியோ ஷூட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா இந்த ப்ராடக்ட் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 ஃபோகோ ஸ்மார்ட் லைட். ஃபோகோவோட இந்த ஸ்மார்ட் லைட் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு மல்டி யூசேஜ் கொண்ட ஸ்மார்ட் லைட் தான். இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப, ஃபஸ்ட் லைட், இதில் நம்மளுக்கு 1000 லூமினஸ் கொண்ட நல்ல பிரைட்டான லைட் கொடுத்துருக்காங்க. இந்த லைட் வந்து நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃப்லையும் வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த லைட்டில் நம்மளுக்கு ஜிபிஎஸ் இருக்குது. அதுபோக இந்த லைட்டை வாக்கி டாக்கியாகவும் நம்மளால் யூஸ் பண்ணிக்கிற முடியும். அண்ட் கடைசி அந்த லைட்டில் நம்மளுக்கு ஃபிட்னஸ் ட்ராக்கரும் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளோட ஃபிட்னஸை ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணிக்கிற முடியும். இந்த லைட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த லைட்டை பற்றி இன்னும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். 1 ஸ்வயம் ப்ரொஜெக்டர். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ரொஜெக்டர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு மொபைலையும் ப்ரொஜெக்டரையும் கம்பைன் பண்ணி ஒரு காம்பாக்டான டிவைஸை வந்து இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இந்த டிவைஸ் இருக்குது. ஸோ மேல் பக்கத்தில் இருக்க டிஸ்பிளேயில் நம்ம என்னென்ன ஆக்ஷன்லாம் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து இந்த லென்ஸ் வழியாக நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ ரொம்ப சின்ன டிவைஸாக இருக்கிறதுனால எங்கே வேணால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கிற முடியும். அதுபோக இந்த டிவைஸில் ஆண்ட்ராய்டில் இருக்க நிறைய செட்டிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கேம்ஸ் விளாட்லாம், அதுபோக அலாரம், இந்த மாதிரி பேசிக் செட்டிங்ஸ் நிறைய அது வந்து இந்த டிவைஸ்லேயே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த 5 நியூ டெக்னாலஜி ப்ராடக்ட்டில் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அந்த ப்ராடக்ட்டில் இருந்த டெக்னாலஜியில் எந்த டெக்னாலஜி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நியூ டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.